வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். உங்கள் இளையராஜா. இதில் ஒரு சின்ன டிப்ஸு, என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மணி வந்து உருண்டை உருண்டை மணி வந்து இட்லி மணின்னு சொல்லுவாங்க. நம்ம பாதியாக கட்டாக இருக்கும் அந்த உருண்டை மணியில், அது வந்து இட்லி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒட்டி இருக்கும், கம் போட்டு ஒட்டலாம். இதே உருண்டை மணி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒட்டி வர்ற மாதிரி வருது பார்த்திங்களா, நிறையா வந்துருக்கு. கொஞ்ச நாள் பழைய நம்ம காணொலியே அது போட்டிருக்கோம். அதை திரும்ப வந்து அதை புது காணொலியாக போடுவோம். நிறைய நண்பர்கள், புது நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய இது வந்துருக்கு. இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு அடித்து விட்டுறாங்க. கண்ணாப்பின்னா அடித்து வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக அடித்து வச்சுருப்பாங்க, சதுரமாக அடித்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து நெக்குக்கு தைக்கிற மாதிரியே, கைக்கு தையலெல்லாம் வராதாமல் எங்கெங்கே அடிப்படுது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் பிச்சு எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்குது பார்த்திங்கன்னா, மெழுகு மாதிரி அந்த உருண்டை வருது அந்த மணி. அதில் பார்த்தா பின்மணி மாதிரி, பின்னு மாதிரி கீழேருந்து ஒரு குப்பி மாதிரி கொடுத்து அப்படியே கப்பு கப்புன்னு பின் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதை பிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை பிக்க எடுத்துறதுக்கு டேமேஜ், துணியாக டேமேஜ் ஆயிடுது. அதை பொறுமையாக நேக்காக எடுக்கணும். அதை நம்ம மச்சான், எங்கள் மச்சான் வந்து அதை எடுத்துருக்காரு. அது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை உங்களுக்கு காணொலியை நான் காமிக்கிறேன். சின்ன டிப்ஸு தான், சின்ன வீடியோ தான். அந்த மணியை எப்படி நம்ம அழகாக எடுக்கலாம் அப்படின்றத ஒரு ஊசியை வச்சு நம்ம எடுக்கிறோம். அதை பாருங்கள், அதை பார்த்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது சின்ன டிப்ஸாக நம்ம உங்களோட பயிரலாம் அப்படின்னு நினச்சி பயிரலாம். இந்த மணி தான் நான் சொன்னது பாருங்கள், இப்போ பிச்சை எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அப்படியே ஊசியை வச்சு இந்த மணி மெழுகு மணி மாதிரி இருக்குது. இந்த பின்னு மாதிரி குப்பி மாதிரி அடித்து வச்சுருக்குறாங்க. இது அப்படியே நம்ம மோட்டா ஊசி இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் ஊசி, மோட்டா ஊசி வச்சு தான் எடுக்கிறோம். இப்போது அது மேல் பக்கம் இந்த பக்கம் தனியாக அப்படியே இழுத்தி பிடிச்சி எடுத்துட்டு அந்த மணியை தனியாக எடுத்துடுறோம். டைட்டாக பிடிக்கணும். இது வந்து நம்ம வந்து இழுத்தாலோ, மணியை பிடிச்சி மட்டும் இழுத்தாலோ வராது. இந்த பக்கம் பின்னாடி குப்பி பக்கம் உள்ள ஊசியை விட்டு அப்படியே நேக்காக அப்படி நீக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்தால் வந்துடுது. ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நேக்காக எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அந்த இடத்துல எடுத்தது நிறைய நம்ம எடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து அந்த குப்பியை வந்து மணி ஒரு பக்கமோ அந்த குப்பி ஒரு பக்கத்தை அதை நல்லா அடுத்து நல்லா பெருக்கி கூட்டி நம்ம அள்ளிடணும். இல்லைன்னா அது வந்து காலில் குத்திடும் அந்த கீழ் பக்கம் குப்பி. இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்த பக்கம் அவங்க கண்டபண்ணு அடித்து வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பசங்க காலில் மீச்சு வச்சாங்கன்னா குத்திடும். அதனால் நம்ம வந்து அதை பொறுமையாக கரெக்டாக வெட்டினது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம். பிச்சு எடுத்ததெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் ரவுண்டு பிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். அது தைக்கிற போகிற இடம், நெக்கு எடுக்கிற போகிற இடம், அதெல்லாம் தைக்க வேண்டிய இடம். அந்த இடத்துல மட்டும் லைனாக அப்படியே எடுத்துருக்கோம். அடர்த்தியாக இருந்த இடம் அப்படியே கண்ணப்பெல்லாம் இருந்தது. நம்ம வந்து அதை வந்து நெக்குக்காக அந்த இடத்துல வெட்டி எடுத்துருக்கோம். பிச்சு எடுத்துட்டு இப்போ கட் பண்ண இடம் தைச்சது பார்த்தீங்களா, அது எப்படி நீட்டாக வந்துச்சு. அடுத்த அந்த இடம் நம்ம தைக்கிறதுக்கு எங்கெல்லாம் தைய வருமோ அங்கெல்லாம் வந்து போட்டோம். ஓகே, நன்றி.